ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட ஆனிவர்சரிக்காக நாங்கள் குடும்பத்தோட ரெஸ்டாரண்ட் போயிருந்தோங்க. அப்போ என் பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் வந்த உடனே அந்த குழந்தை அதை சாப்பிட போச்சு. உடனே அந்த அம்மா நிறுத்தி, இருமா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அந்த ஐஸ்கிரீமை விதவிதமான ஆங்கிளில் பிக்சர் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய சாப்பிடவே வச்சாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று புரிஞ்சுதுங்க, நாம் எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். என்னை சுற்றி இருந்த பல கப்பிள்ஸ் கையில் ஃபோன் இருந்தது. அவங்க முகத்துக்கு இப்போ முகம் பார்த்து பேசுகிறத விட ஃபேஸ்புக்கில் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் யார் கூடயோ சேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியாக்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய வில்லன் மாதிரி வந்துருச்சுங்க. ஃபேஸ்புக்கால் நன்மையே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, சில சமயம் நன்மையும் ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம், அது இவ்வளோ பெருசாக ஆக காரணமே ஃபேஸ்புக் தான். பட் இதை மட்டுமா நம்ம ஃபேஸ்புக்கில் பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம பல விஷயங்களை தேவையில்லாமல் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயாச்சும் ஒரு தடவை ஒரு போஸ்ட் போட்டோவோ இல்லை எப்பயாச்சும் ஒரு ஃபோட்டோ போட்டாலோ பரவாயில்லைங்க. வாரத்தில் சனி ஞாயிறு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், இப்படி என்ன சாப்பிட்றோம் முதற்கொண்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது மூலமாக பல விஷயங்களை நம்மளை பற்றி நம்ம அறியாமையே நம்ம தெரிவிச்சிட்ருக்கோம். பல பேர் ஃபேஸ்புக்கில் அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு தெரியாமையே அதில் அடிக்ட் ஆகிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ போடுவீங்க, ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கு எத்தனை லைக் வந்திருக்குன்னு போய் பார்ப்பீங்க. அடுத்தடுத்து அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டு அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உடனே திரும்பவும் போய் ஃபேஸ்புக்கு லாகின் பண்ணுவீங்க. அதை பார்க்க போய் வேறு ஒரு போஸ்ட்டை பார்த்து அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்படியே நம்ம டைமெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் பல பேர் ஃபேஸ்புக்கில் அடிக்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் கூகுளில் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணி பாருங்களேன், கொஞ்ச நேரத்துலேயே ஃபேஸ்புக்கில் அதை பற்றின ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இது எப்படி நடக்குது? இது எல்லாமே அனலிட்டிக்ஸ் தாங்க. நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம அறியாமையே நம்ம திருடு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக நம்மளோட டைமை நம்ம விரயம் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு 1000 லைக் வந்தால் கூட அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஃபேஸ்புக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளவு நேரம் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளவு நேரம் அவங்களுக்கு காசு, அவ்வளவு நேரம் அது சம்மந்தப்பட்ட ஆடை அவங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம், அவங்க சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதோடு நிற்காமல் பல நேரங்களில் நம்மளோட பர்சனல் டைமையே இந்த சோஷியல் மீடியா ஆக்கிரமிச்சிருதுங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க, பேசலான்னு போவாங்க, ஆனால் உடனே யாராச்சும் கால் பண்ணுவாங்க இல்லை டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அதில் மூழ்கி போயிடுறோம். இப்படி நம்ம முகத்துக்கு நேராக இருக்கிறவங்களோட நம்ம பேசுகிறத விட்டுட்டு யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறதோ இல்லை குரூப்பில் சேட் பண்ணுறதோ அவங்கக்கிட்ட நம்ம பேசிகிட்ருக்கோம். தூங்குறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு குட் நைட் சொல்கிறாங்களோ இல்லையோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு குட் நைட் அமிச்சிட்டு தான் தூங்குறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம முதல்ல செக் பண்ணுறது நம்மளோட ஃபோனு தான். இப்படி நம்மளை அறியாமையே நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியாவுக்கு நம்ம அடிக்ட் ஆகி போயிருக்கோங்க. இப்போல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடணும்னா கூட நேரில் சண்டை போட்டுக்கிறது இல்லைங்க, வாட்ஸ்அப்பில் தான் டெக்ஸ்ட் அமிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா நேரில் சண்டை போடும்போதாவது ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைங்களை நம்ம பார்த்து பேசுவோம், ஆனால் வாட்ஸ்அப்பில் இஷ்டத்துக்கு திட்டிக்கலாம். இப்படி வாட்ஸ்அப்பில் சண்டை போட ஆரம்பித்த பல பேர் டைவர்ஸில் போய் கூட முடிஞ்சிருக்குங்க. இப்படி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் நம்மளுக்கு ஒரு வில்லனாகவே மாறிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம இவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோமே, இதுலேருந்து எப்படி தான் வெளில வருது அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு சில டிப்ஸை நான் சொல்ல விரும்புகிறேங்க. முதல் விஷயம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் அடிக்கடி போஸ்ட் பண்ணுறது நிறுத்துங்க. நீங்கள் ஏன்னா போஸ்ட் பண்ணும்போது தான் அதை பற்றி எத்தனை லைக் வருது, எத்தனை கமெண்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை பார்க்க போய் நம்மளோட 20 நிமிஷம் வேற ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பித்து இப்படியே வேஸ்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்கள். இந்த டிப் எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. தேவையில்லாத ஆப்பிலேருந்து வர நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் மொபைல் பார்க்கறது நிறுத்திடுவீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்குறதும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதையும் கம்மி பண்ணுவீங்க. தேவையாக இருக்கிறவங்க உங்களுக்கு கால் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லாமல் சும்மா நம்ம சேட் பண்ணணும், ஃபேஸ்புக் பார்க்கணுன்னா அதை உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணலாம். பட் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன ஆகுது, நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருப்போம் இல்லை யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருப்போம், உடனே அதை நிறுத்திட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ண ஆரம்பித்து அப்படியே நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சு பாருங்களேன், உங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஸோ இனிமேலாச்சு நம்ம வேல்யூபிளான டைமை இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாவில் வேஸ்ட் பண்ண வேணாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். எந்த ஒரு விஷயமுமே அளவுக்கு மீறினா அது வேஸ்ட்டு தாங்க. ஸோ சோஷியல் மீடியாவும் அந்த மாதிரி தான்.
யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க, அதை பார்க்கறதுக்காக நம்ம ஃபேஸ்புக் லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன உருப்படியாக செய்கிறோம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.